மாறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவரும் தக்கோலும் அரக்கோணும் மற்ற பகுதியிலுடைய ஸ்தாபகருமாக இருக்கிறதான பாஸ்டர் ஜேம்ஸ் பால் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி தொடர்ந்து ஸ்தாபனத்தின் கையில் நம்ம கொடுக்க போகிறோம். அவர்கள் ஜெபித்த பிற்பாடு இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1975 வருடம் நான் ரட்சிக்கப்பட்டு வேதாம கல்லூரிக்கு கடந்து சென்றேன். 45 வருடமாக இந்த மாரநாதா ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன். இதுவரை கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தி வந்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆரம்ப நாட்களில் வேதத்தை குறித்து வேதாம கல்லூரிக்கு போனனை கண்டு வேதத்தை குறித்து எனக்கு சரியான அறிவு இல்லை. ஆனால் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள் ஒரு முறை அவர் என்னை கேட்டார், பைபிள் படிக்க தெரியுமான்னு கேட்டார். நான் வேதாம கல்லூரிக்கு வந்திருக்கிறேன், இவர் என்ன இப்படி கேட்குறாருன்னு மனசில் தான் நினச்சேன். அப்போது லாடஸ்கேட்டில் இருக்கிற அந்த சர்ச்சில் உக்காந்து பைபிள் படிக்க சொன்னார். கட கட கடான்னு படிச்சுன்னு போனான். இப்படியெல்லாம் படிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து எனக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுத்தார். அவர் கையில் எப்பவுமே ஒரு பென்சிலு ஒரு நோட்டு இருக்கும். பைபிள் படிக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம தொடர்ந்து உணர்த்துகிறாரோ அதை தனியாக எழுதிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தார். அதிலிருந்து அதை நான் பற்றி கொண்டேன். அருமையான தாசன் மூலமாக வேதத்தை அறியும்படியான அறிவை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நல்ல ஒரு தேவ தாசர், செவிக்கிற ஒரு அருமையான தாசர், வைராக்கியமாய் விசுவாசத்தில் உண்மை உள்ள ஒரு தேவ மனுஷன். அந்த நாட்களை நான் நினச்சி பார்க்குறேன். அருமையானவர்களே, ஆரம்ப ஊழியத்தில் அவர் கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்க்குறேன். உண்மையாகவே அது என்னுடைய வருங்கால ஊழியத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதற்காக நன்றி சொல்கிறேன். ஜெபிக்கிற ஒரு தாசர், விசுவாசம் உள்ள ஒரு தாசர், எந்த ஒரு காரியமும் இல்லைன்னே சொல்ல மாட்டார், ஜெபிப்போம் ஜெபிப்போம் என்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தவர். அதே சமயத்தில் அவர் மூலமாக அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கு நான் இந்த ஸ்தானத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் அருமையான ஐயா ஒரு காரணம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த நாட்களை நான் நினச்சி பார்க்குறேன். ஊழியத்தில் அருமையானவர்களே, அண்ணன் எனக்கு ரொம்ப துணையாக இருந்தார். வேதாம கல்லூரி முடிச்சுட்டு லண்டன்லேருந்து வந்தார். அப்போது அவர் கொடுக்குற பாடத்தை என்னால் எழுதவே முடியாது, ரொம்ப ஸ்பீடாக சொல்லுவார். இருந்தாலும் அந்த நாட்களில் அவர் ஒரு காரியத்தை சொல்வார், உண்மையும் உத்தமும் உண்மையும் உத்தமும் சொல்கிற காரியத்தை அவர் வைராக்கியமாக சொல்வார். அதை நானும் பாஸ்டர் பாளையங்கோட்டில் இருக்கிற ஜான்சனும் அதை பற்றி கொண்டோம். கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களில் அருமையான ஐயா என்னை உருவாக்கினார். அதே மாதிரி நம்முடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் சார்ல்ஸ் ஃபின்னி அவர்கள் என்னை உருவாக்கினார். அநேக முறை எங்கள் ஊழியத்தில் வந்து அநேக காரியங்களை சொல்லி கொடுத்து என்னை உருவாக்கினார். இன்றைக்கு நான் ஒரு நல்ல ஊழியக்காரனாக நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு அருமையான அண்ணனும் ஐயாவும் காரணம். இன்றைக்கு இந்த ஊழியத்தை கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நாம் செவிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நிற்கும்படியான ஒரு கிருபை தந்திர அதற்காக ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான ஐயா தொடங்கின இந்த ஊழியத்தை இந்த 60 வருடங்களாக கிருபையாய் கர்த்தாவே வழி நடத்தி வந்தீர், அதற்காக நன்றி சொல்கிறோம்.
ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரே எத்தனையோ ஊழியங்கள் மறைந்து போய்விட்டது இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் ஆண்டவரே சோத்ரா அவருடைய குமாரனாகிய அருமையான தாசன் கரத்தில் ஒப்பு கொடுத்து இம்மட்டும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை வளர செய்தீர் விருத்தி அடைய செய்தீர் பெருக செய்தீர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் காணப்படுகிற எல்லா வித ஆண்டவரே காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அநேக ஊழியரை உருவாக்கி இருக்கிறேன் அநேக காரியங்களை உருவாக்கி இருக்க அதற்காக நன்றி சொல்கிறோம் ஏராளமான மக்கள் இந்த ஸ்தாபனத்தின் மூலம் ரட்சிக்கப்பட தேவன் செய்த எல்லா கிரியைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர் நம்முடைய காஞ்சிபுரம் மாரநாதா திருச்சபைகள் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது கை வைத்து ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமாம் நம்முடைய அருமையான அட்மின் ஜெயராஜய் அவங்க சொன்னது மாதிரி இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்றுமில்லாத நிலையில் கர்த்தர் இன்றைக்கு உருவாக்கி இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்கிறார்னா நாம் நினைக்க வேண்டிய ஒரு தேவ பாத்திரம் அருமையான நேசையன் ஐயா அவர்கள் ஆமாம் நல்ல கரம் தட்டி அவர்கள் மூலமாக தான் இந்த காஞ்சிபுரம் இந்த அளவுக்கு ஆமாம் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை அவர்கள் உருவாக்கி ஸ்தாபனத்திலும் மற்ற இடங்களிலும் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள்